நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வேறு லெவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலான பயோ கிரியேட் பண்ண போகிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சீரியஸ் 1. ஸோ அடுத்தடுத்த சீரியஸ் இந்த வீடியோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பயோ எப்படி கிரியேட் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட் இங்கே நான் ஒரு வீடியோவை கொஞ்சம் பங்கமாக கொண்டு வரைக்கி நான் என் சைட்லேருந்து போடுற எஃபர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர்லோடட் தான். அதனால் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க அந்த லைக் சோப்னிடும் சப்ஸ்கிரைப் பண்ண டிங்டாங் பெல் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போக்குனேன். என் பேர் ரிஷி தனிஷிஷி. இப்போ வீடியோவை ஆரம்பிக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னலான பயோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட நேம் கூல் பயோஸ். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டெவலப் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். பாயா கேலா அப்படிங்கிறது நான் பாயை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனி லாங்குவேஜஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே தமிழும் இருக்குது, அதுக்கு மேற்பட்டான லாங்குவேஜஸும் இருக்குது. நான் இங்கே இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலான பயோங்கிறதுல ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர் அண்ட் லேட்டஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரி இருக்குது. லேட்டஸ்ட்டில் லேட்டஸ்ட்டாக வந்த பயோஸ் இருக்கும். ஸோ அண்ட் பாப்புலரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லவ் வந்த அந்த ஒரு பர்டிகுலரான பயோஸ்க்கு நிறைய லவ் வந்த ஒரு பாப்புலரான பயோஸ்லாம் இங்கே காட்டுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான பயோஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் எந்த கேரக்டருக்கு எது சூட் ஆகுதோ அதை பொறுத்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்கச்சமான ஆப்ஷன் வரது உங்களுக்கு தெரியும். ஸோ எடிட் கொடுத்து நீங்களே வந்து இது கூட இதை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இதை காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஸ்ட்ராங் யூடியூபர் அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபயர் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இது எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணி வேணும்னாலும் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ நிறைய விசித்திரமாக இருக்கிற ஐகான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த லேஅவுட் பார்க்கவே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இதில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம எடிட் பண்ணி VIP அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்தந்த லெட்டரை வந்து அந்த இதை இதுக்காக செட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு டிப்ஸ் தரேன், வீடியோவை இறுதியாக பாருங்கள். இனி இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். இனி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எடிட் ப்ரொஃபைலில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த நேம் ஸ்கொயர் பாக்ஸில் என்னோட நேம் இருக்குல்ல, தனிஷ் ரிஷி அப்படின்னு சொல்கிற நேம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த டிப்ஸை சொல்லித்தரேன். அந்த ஸ்ட்ராங் யூடியூபருங்கிற ஃபாண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதையும் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படி சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் கூகுளில் போய்ட்டு உங்கள் க்ரோமுக்கு போய்ட்டு கூகுளில் போங்க. கூகுளில் வந்து ஃபேன்சி டெக்ஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கூட பண்ணி கூட நீங்கள் ரீடைரக்ட் ஆகிக்கலாம். இனி அந்த பிளாங்காக இருக்க இடத்துல ஜஸ்ட் உங்களோட நேமையோ இல்லை வேறு ஏதாவது கீவேர்ட்ஸ் நீங்கள் போடணும்னா கூட அதை ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண போகிற பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் இருக்குது. அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்ட்ராங் யூடியூபர்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபாண்ட் ஸ்டைல்ஸும் இதில் நிறைய காட்டுவாங்க. ஸோ அந்தந்த எழுத்துக்கு அந்தந்த வாக்கியங்களுக்கு எது நல்லா இருக்கோ எது பொறுத்த மாதிரி இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரோலாக காட்டுறேன் அதில் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஃபாண்ட்ஸுன்னு சொல்லாமல் இன்னொரு ஸ்டைலிஸ்ட்டை ஏற்படுத்தும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபாண்ட்ஸ் கலவை கிடையாது, மற்றபடி எல்லா இமோஜிஸ் இந்த மாதிரி கலவை தான். ஸோ இந்த இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த கூல் பயோஸ்க்கு வந்து VIP அக்கௌண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன கூட அந்த அப்ளிகேஷனில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த VIP அக்கௌண்ட் அந்த பார்லாம் கிடச்சிடும். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் எடிட் ப்ரொஃபைலில் போய் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணாலே போதும். மற்றபடி நீங்கள் பார்க்குற அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே கீவேர்டு யூஸ் பண்ணி நானே அல்ட்ரேஷன் பண்ணது தான். பேஸ் முதற்கொண்டு எல்லாமே நானே கொஞ்சம் அல்ட்ரேஷன் பண்ணது தான். ஸோ அவ்வளோதான். முக்கியம் இருந்த பயோவை எப்படி வெறித்தனமாக மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் மட்டும் லைக் பண்ணாமல் அடுத்தவங்களும் லைக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நினச்சி கொஞ்சம் கைண்டாக ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏடி கேங் உங்களை எல்லாத்தையும் என்னென்ன ஒரு ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என் பேர் தனிஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். இஃப் யூ ஆர் இன் டார்ச்சர் கோ டு நேச்சர் பிகாஸ் நேச்சர் இஸ் யுவர் டீச்சர். பாய். ஹேவ் அ நைஸ் டே.